இஸ்ரவேல்ல எழும்புற ராஜாக்கள்ல விரல் விட்டு என்ற அளவு தான் நல்ல ராஜாக்கள். நான் யோசியாவை பத்தி கடந்த வாரத்தில் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு நல்ல ராஜா யோசபாத். யோசபாத்து யுத்தத்துக்கு போறார், மோவாபியர் எதிர்கொண்டு வருவாங்க. யுத்தத்துக்கு போறவங்க கையில என்ன இருக்கும், எல்லாரும் பேசுங்க, பட்டயம் இருக்கும், கேடயம் இருக்கும், அம்பு இருக்கும், வில்லு இருக்கும், ஒருத்தனை கொல்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்கும். எடுத்துக்கொண்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு யுத்த ட்ரெஸ்ஸில் ஆர்மி மேன் மாதிரி AK-47 கிளம்பிட்டாங்க தலைவர்கள்லாம். எங்கே? யுத்தத்துக்கு. ஊருக்கு போகிற வழியை மூடன் அறியாதனால் அவன் தொல்லை அநேகரை இழைக்க பண்ணும். வழியும் தெரில, வாய்க்காலம் தெரில, சுற்றி வளைச்சி போகிறாங்க, தண்ணியே இல்லை. இவங்க தாகத்தில் சாப்பிட்றாங்க, மிருக ஜீவன் குதிரையெல்லாம் எடுத்துகிட்டு தானே போயிருப்பாங்க யுத்தத்துக்கு. அதுங்களும் தண்ணி தாகம். எல்லாருக்கும் என்ன தோணிருச்சு, எதிராளி வந்து வெட்டி சாவரமோ இல்லையோ, நம்ம தண்ணி தாகத்திலே செத்து போயிடுவோம் போல இருக்கு. என்ன செய்யறது? ராஜா தானே தலை பார்க்குறாரு, இங்கே தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாங்களா? சாப்பாத்தின் குமாரனுக்கு தண்ணி வார்த்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? எலிசா. தீர் எலியாவுக்கு தண்ணி வார்த்தை எலிசா தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறாரு. அவர்கிட்ட போய், ஐயா ஐயா, இந்த மாதிரி யுத்தத்துக்கு வந்துட்டோம், தண்ணி தாகம், உயிர் போகிற மாதிரி இருக்கிறோம், ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகி ஃபெயிண்ட் ஆகிடுவோம், உடம்புல உள்ள நீர் சத்தெல்லாம் போயிடும்ல, நாங்கள் இந்த மாதிரி விடாய்த்து இருக்கிறோம், என்ன செய்யறது? அவர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீன் விடுறாரு. உங்கள் நீங்கள் யார்? உங்கள் தகப்பனுடைய தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேளுங்க. நான் ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். அப்படியா, ஒரு மியூசிக் வாசிக்கிற வரவை வாசிக்கிட்டோம், அவர் ஏதாவது ஒன்று டின்ற டின்ற. சரி, நமக்கெல்லாம் ஆவியானவர். பைபிளில் இசையில் அசுத்த ஆவி ஓடி இருக்குது அப்படி இல்லையா? அப்போது பிசாசை துரத்துற அபிஷேகம் பெற்றது வாசிக்கிறவங்க கைகளில் இருக்குது. உங்களெல்லாம் ஆண்டவர் அப்படி பயன்படுத்தட்டும். நீங்கள் வாசித்தா என்ன ஆகணும், ஆவியானவர் எப்படி இறங்குறாரோ அசுத்தாவி அந்த மாதிரி போகணும். அப்படி வாசிக்கிற பிள்ளைங்க இவங்க ஏற்கனவே அப்படி தான் அபிஷேகம் பெற்றவங்க. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ரெட்டி பாக்கி தரட்டும். சே ஆமென். ஓகே, அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த தீர்க்கதரிசி ஒரு வாசிக்கிறவனை கூட்டுவான். அவன் இசை வாசிக்கும் போது ஆவியானவர் இறங்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த வார்த்தையை தான் நம்ம படித்தோம். காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும், வாய்க்கால் வெட்டுங்கன்றாரு. நான் சொன்னேன், யுத்தத்துக்கு போகிறவங்க கையில் என்ன இருக்கும்னு, பட்டயமும் ஈட்டியும் இருக்கும். குழி வெட்டுறதுக்கு என்ன வேணும், மண்வெட்டியும் கடப்பாறையும். இவங்க யுத்தத்துக்கு போனவங்க யார் மண்வெட்டி எடுத்துன்னு போயிருப்பா? எப்படி குழி வெட்டுறது? வாய்க்கால் எப்படி வெட்டுறது? மலையை சுற்றி தண்ணி ஓடி வர அளவுக்கு வாய்க்கால் வெட்டணும். என்ன பண்ணுறது? ஏற்கனவே தாகம், பசியை கூட தாங்கிடலாம், தாகத்தை தாங்க முடியாது தெரியுமா? அந்த நேரத்தில் பிரியாணி கொடுத்தா கூட தூக்கி வீசிடுவோம், முதல்ல தண்ணியை கொடு, ஐஸ்கிரீம் கொடு, எதுவுமே வேண்டாம், ஜூஸ் தண்ணி கொடு முதல்ல, அப்புறம் எதாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறேன். தண்ணி தாகம் அவ்வளோ கொடுமை, பசி வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம். பயங்கர பசியில் இருக்கிறேன்னா பிரியாணி வேணும்லாம் கேட்க மாட்டோம், கஞ்சி கொடுத்தா கூட இருந்த பசியில் அள்ளி கப்பு கப்புன்னு அடிச்சிருவோம். ஆனால் தண்ணி தாகம் அப்படி கிடையாது, தண்ணியை தவிர எதுவுமே நமக்கு தோணாது, இந்த நிமிஷம் உயிர் போகுதுன்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது மண்வெட்டியும் இல்லை, கடப்பாறையும் இல்லை, நீ என்ன ஆயுதம் வச்சுருக்கிறியோ அதை வச்சு குழி நோண்டு. உங்களுக்கு ஏதாவது ஒரு கூறுன்னு ஒன்று இருக்கா? அவன் அவன் தாகத்தில் செத்துக்கிட்டு இருக்கிறான், குழி நோண்டு, மண் வெட்டு, வாய்க்காலை வெட்டுன்றீங்களே, என்ன நீ செய்ய? ஒரு மேகம் ஒன்றுத்தையும் கடை, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், வாய்க்கால் ரொம்பன்னா ரொம்ப, அவ்வளோதான். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள், ஏதோம்லேருந்து தண்ணி வந்துச்சுன்னு இருக்கு. அப்படின்னா ஏதோம் இவங்க இருக்கிற இடத்த விட கடல் மட்டத்துலேருந்து தாழ்வான பகுதி. தண்ணி பள்ளத்தில் பாயுமா மேடு ஏறுமா? பள்ளத்தில் தானே பாயும், தண்ணி மேடு ஏறிச்சாங்க. அப்போது இவங்க வெட்டி போட்டு விடாய்த்து ஏற்கனவே தண்ணி தாகும், இவங்களுக்கு அந்த ஆயுதங்கள் எதுவுமே இல்லை, இவங்க வச்சிருந்த கட்டியையும் ஈட்டியையும் எல்லாம் மண்ணை குத்தி குத்தி ஒன்று ரெண்டுமா போட்டு நோண்டி மயக்கம் அடித்து தண்ணி தாகத்தில் எல்லாம் துவண்டு பேன விழுந்துட்டாங்க. நம்ம செத்து போயிட்டால் எப்படி இருப்போம்? யாருக்காவது கற்பனை வந்திருக்கா? எனக்கு அந்த மாதிரி வினோத கற்பனையெல்லாம் வரும். ஆசையாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ஒருத்தர்கிட்ட உங்கள் மொபைலை கொடுத்துட்டு நான் தூங்கும் போது ஃபோட்டோ எடுத்து வைன்னு சொல்லுங்கள். எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா போயிடுச்சிருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். தூங்கும் போதே அவ்வளோ கொடுமையாக இருக்கும்னா மயக்கம் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? ஒரிஜினலாகவே பொட்டுன்னு போயிடுச்சுன்ற மாதிரி இருக்கும்.
எல்லாம் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. ராத்திரி தண்ணி வந்திருக்குது. ஆண்டவர் உரைத்தான் நடக்கும், தண்ணி வருது. இப்போ எல்லாம் அரை மயக்கத்தில் இருக்கிறாங்க. மோவாபியர் விடிய காலத்தில் எழும்பி இப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்தா எல்லாம் அலங்கோலமாக கிடக்கிறாங்க. வெயில் பட்டு அந்த காலையில் ஒரு இளம் வெயில் இருக்கும்ல, அந்த தண்ணி அவங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சான், ரத்தம் போல தெரிஞ்சுது. இவங்க யுத்தத்திற்கு எத்தனை பட்டு கொண்டு இருக்கிறார்கள், எவனை வெட்டலாம் எங்கே வெட்டினா உயிர் போவோம், இதுவே யோசிச்சுக்கிட்டே இருக்கவனே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவனுக்கு. எனக்கு ஒரு விளையாட்டான காரியம் நினைவுக்கு வருகிறது, இப்போ நினச்சா சிரிப்பு வருது. அப்போ எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு பயங்கர பயங்கரமாக திட்டலான்ற அளவுக்கு கோபம் வந்துச்சு. எங்கள் கல்லூரியில் வந்து சபை அந்த சர்ச்சில் உள்ளவங்க ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. இறந்தவங்களுக்கு போய் பாட்டு பாடுறதுக்கு எங்களை ரொட்டீனாக அனுப்புகிறாங்க, டியூட்டி பிரகாரம் நாலு நாலு பேராக. அப்போ சாயங்காலம் என்னுடைய டேர்ன், நானும் என் கூட இன்னும் ரெண்டு மூணு தோழிகள் போய் சாவு பாட்டாக பாட்டிக்கு உட்காந்து ஒரு மணி நேரம் பாடிட்டு வந்துட்டோம். வந்துட்ட உடனே சரி டெத்துக்கு போயிட்டு வந்தோமே, நாங்கள் தலை குளிச்சிட்டோம். எல்லாரும் நைட்டு 9 மணிக்கு படுத்து தூங்கிட்டாங்க. எனக்கு வந்து தலை ஈரமாக இருந்தால் பொதுவாகவே தலைவலி வரும். சரி கொஞ்ச நேரம் அப்படியே நடமாடி தலையை காய வச்சுட்டு தூங்கலான்ட்டு அந்த வரண்டாவில் நடமாடிட்டு இருந்தேன். தலையை விரிச்சு போட்டுருந்தேன். நைட்டு ஒரு 10:11 இருக்கும். நடமாட்டினவும் சும்மா இருக்க வேண்டியதானே, தலையை இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே கொஞ்சம் காயட்டோன்ட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஆண்டவரேன்ட்டு ஒவ்வொன்று ஏன் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு நான் இப்படி நடக்கிறேன். எங்கள் பில்டிங் எல் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் சில்ட்ரன்ஸ் ஹோம். திடீர்னு பயங்கர சத்தம், அதுங்க கத்தின சத்தத்தில் நான் பயந்து ரூம்குள்ளே வந்துட்டேன். ரூம்குள்ளே வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்னென்னா எல்லா பைபிள் காலேஜ்லேயும் பேய் கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த காலேஜ் கட்டுறதுக்கு முன்னாடி இது சுடுகாடாக இருந்துச்சாமா, இவங்க நம்ம பார்த்த மாதிரி இங்கே ஒரு மரம் இருக்குல்ல அதில் ஒரு அக்கா தூக்க போட்டு தொங்கிட்டாங்களாமா, இந்த கிணத்துல ஒரு பாட்டி விழுந்து செத்து போச்சான், பாட்டி கிணத்துல விழுலனாலும் இந்நேரம் செத்துருக்கோம், ஒரே கதை கதையாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் வெளியே பார்த்தா தைரியம் மாதிரி இருப்பேன், உள்ளே கொஞ்சம் டர் தான். இதை கேட்டாலே எனக்கு பிடிக்காது, அதனால எல்லாரையும் திட்டி விட்டுருவேன், ஏ இந்த கதையெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது பேசுகிறதுக்காக வந்தீங்கன்னு. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்னாச்சு, நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு கண்ணை திறந்தா டார்மிட்டரியில் ஒருத்தர் இல்லை, 20 பேர் தங்கலை டார்மிட்டரி, ஒருத்தர் இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா வருகையில் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க போல், நம்ம கைவிடப்பட்ட பாட்டோம். அப்புறம் சுதாரிச்சுட்டு மெதுவாக பார்த்தா ஏதோ சத்தம் கேட்டுச்சு. வெளியே போய் பார்த்தா எல்லோரும் ஒரு இடத்துல போய் நத்தையை பார்த்துட்ருக்குறாங்க. நான் மெதுவாக போய் என்ன பார்க்குறீங்க என்ன, எல்லாம் ஒருத்தரை பார்த்துட்டு இன்னைக்கு அமாவாசையாமா, இன்னைக்கு 12 மணிக்கு அந்த இடத்துல ஒரு உருவம் தெரியுமாமா, பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க யா எல்லாம் உள்ளே போங்க அப்படின்னு. அப்புறம் ஹே நீ அதெல்லாம் நம்ப மாட்டேன், நீ பெரிய தைரியசாலியெல்லாம் இல்லை, சின்னதுலேருந்தே எல்லாம் நீ தான் தைரியசாலி, நீ தான் தைரியசாலின்னு முன்னாடி அனுப்பி மீசையில் மண் ஓட்டாமல் இருக்க வேண்டியதாகி போச்சு. எனக்கும் பயமாக தான் இருக்கும், ஆனால் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க, நம்மளும் பயந்தாங்கொடியன்னு காமிச்சா ரொம்ப கெத்து கெத்து போயிடும்னிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. அப்போது என்னாச்சுன்னா நான் கொஞ்சம் இவங்கெல்லாம் கத்தனை உடனே பயந்துன்னு உள்ளே வந்து கதவை சாத்திட்டேன். கதவை சாத்திட்டு எதுக்கு கத்தியிருப்பாங்க, இந்த பைபிள் காலேஜில் பேய் பிடிச்சது ஒருத்தவங்க இருப்பாங்க, ஃபிட்ஸ் வரவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, தற்கொலை ஆவி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஃபெயில் ஆனவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, லவ் ஃபெயிலியர் இருப்பாங்க, ஒரு செட்டுக்கு ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. நான் படித்த எல்லா காலேஜிலும் பேய் பைபிள் காலேஜ்னு தான் பேர், எல்லா காலேஜ்லேயும் பேய் கதை சொல்லுவாங்க. அதை கேட்குறதுக்கு ஒருத்தர் இல்லை 10 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க உட்டான்னு சுட்டுக்கிட்டு எல்லாம். அதை பார்த்துட்டு நாலு தூங்காது நைட்டு, இந்த கதையெல்லாம் நடக்கும். அப்போது நிஜமாலுக்கும் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குமோ, இல்லை யாராவது சிக்காக இருப்பாங்களோ, கொஞ்ச நேரம் பயந்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ரூம்குள்ளருக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. தலை காஞ்சா காயுது காயாட்டி போகுதுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு தலை சீவிட்டுருக்கிறேன். ஏ நேற்று என்ன நடந்துச்சான் தெரியுமா, சில்ட்ரன்ஸ் ஹோம் பிள்ளைங்க ரெஸ்ட் ரூம் போகலான்னு ஏஞ்சி வந்தால் அந்த வெரண்டாவில் ஒரு பேய் தலைவிரி கோலமாக நடந்து நம்ம டார்மிட்டரிக்குள்ளே நுழைஞ்சிருச்சான். வந்த கோபம் முட்டாள்களின் தலைவியை என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ சிரிப்பு வருது. அப்போ சிரிப்பே வரல, உங்களுக்குலாம் அறிவுன்னு ஒன்று இருக்கா. அப்புறம் இப்போ சொல்லிட்டேன், நான் தான் நடந்துட்டுருந்தேன், இதுங்க கத்துன உடனே பயந்துட்டு உள்ளே வந்துட்டேன். அப்புறம் வார்டன், அதுக்குள்ளே வார்டன் வரைக்கும் போய் எங்கெங்கே மேலிடத்துக்கெல்லாம் போய் சிசிடிவி செக் பண்ணால் இந்த பேய் என்ன பண்ணுறது, அரண்டவனுக்கு இருண்டது என்னதாக தான் தெரியும்.
அதனால இது ஏற்கனவே பேய் கதை பேய் கதைன்னு கேட்டு மனுஷன் கூட தலையை காய வைக்க முடியல, அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்போ நினைச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அப்போ எனக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. ஆண்டவரே, ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தவளை போய் அப்புறம் சொன்னால் நீ முக்காடு போட்டு ஜபம் பண்ணலை, தலையை வரிச்சிட்டு ஜபம் பண்ணால் பேயின்னு நினைக்காம இன்னான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த மோவாபியர் யுத்தத்திற்கென பழக்கப்பட்டவர்கள், யுத்தத்திற்கென ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். யுத்தம் எவனை எங்க வெட்டினா உயிர் போவோம், எப்படி வெட்டணும், இவன் தான் ஸ்கெட்சு போட்டு ஸ்கெட்சு போட்டு இதுவே மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்ததுனாலவோ தெரில, விடிய காலத்தில் வந்து நின்னா தண்ணி எப்படி தெரியுது, ரத்தம் மாதிரி தெரியுது. இவங்க ஆயுதங்களில் மண்ணை வெட்டி வெட்டி போட்டாங்க, அது சிவப்பு கலர் மண், அதெல்லாம் குத்தி சதைகளெல்லாம் வீசப்பட்ட மாதிரி தெரியுது. இவங்க மயக்கி விழுந்து அலங்கோலமாக விழுந்து கிடக்கிறவங்கள பார்த்தா இவர்கள் ஒருவரோடு வெட்டுண்டு மடிந்து போனார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா அவனுங்களை போய் கொள்ளையிடலான்ட்டு இவங்க ஆயுதத்தெல்லாம் போட்டாங்க, எதிராளிகளை ஆயுதத்தெல்லாம் போட்டு அவங்க இஸ்ரவேலர்களுக்குள்ளே போகிறாங்க. போய் அவன் சட்டையை தொட்டா இவன் அற மயக்கத்தில் இருந்தால கண்ணை டொயன் திறந்துட்டான். திறந்தா யார் நிற்கிறான், எதிராளி நிராயுதபாணியாக நிற்கிறான். வாடா வா, இதுக்கு பேர் தான் வாலண்டியராக வந்து வலையில் விழுகிறது. இதுக்கு தானே வந்தேன், பாரு கத்தி ஏற்கனவே மண்ணை வெட்டி கொஞ்சம் சத்தையாக தான் இருக்குது, மழுங்கி தான் இருக்குது, எடுத்து ஒரே வெட்டு வம்படியாக வந்து கையில் சிக்கி கொண்டார்கள். யாரு, எதிராளிகள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில். அப்போ ஆண்டவர் செய்ய நினைக்கிறது, தாகத்தில் உயிர் போது தண்ணி தான் கேட்டேன், உனக்கு தண்ணி மட்டும் இல்லை, இந்தா எதிராளி உன் கையிலேயே. எதிரியுடைய புத்தி பேதலிச்சு போச்சா, தண்ணிக்கு ரத்தத்துக்கு வித்தியாசம் தெரியல. வசனம் நீங்கள் போய் படித்து பாருங்க, வெயில் அப்போ படுக்கு படும் பொழுது அது அவர்களுக்கு எப்படிப்பட்டதா, ரத்தத்தை போல அவர்களுக்கு காட்சி அளித்தது. எல்லாம் வெட்டி செத்து ரத்தம் ஆறா ஓடுதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டாங்களாம் மோவாபியர். எதிராளியின் சிந்தையை மாற்ற என் ஆண்டவரால் முடியும். லோத்துவனுடைய நாட்களில் எதிராளியை குருட்டாட்டம் பிடிக்க வைக்க என் ஆண்டவரால் முடியும். நீ சபிக்க வேண்டும் என்று கூலி பொருத்தின பீலையாமுடைய சிந்தைகளையும் நாவையும் போய் நின்ன உடனே வெயிட், என்ன ஆசீர்வாதம், சபிக்க போறியா, ஆசீர்வாதம் தான் நீ பண்ணணும், நாவை மாற்றி அமைத்து ஆசீர்வதிப்போம். வெயிட் வெயிட், உனக்கு எதுக்கு நான் கூலி கொடுத்தேன் சபிக்கிறதுக்கு, நீ நான் என்ன சொன்னா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற, கண்ட்ரோல் அங்க இருக்கு. என் ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு செய்ய எதை நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்க வல்லவர். அகிதோப்பேலின் ஆலோசனைகள் கர்த்தருடைய கட்டளையை போல இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய மனுஷனுக்கு விரோதமாக எழும்புனா அகிதோப்பேலின் ஆலோசனையை ஆண்டவர் அபத்தமாக்குவார், பைத்தியமாக பண்ணுவார். இதெல்லாம் நடக்குமா, நடக்கும். யான் தெரியுமா, அங்கே ஆண்டவருடைய கிரியேஷன், தனி மனிதனுக்குள்ள ஒரு மாற்றம், சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பார். எப்படி செய்வார், என்ன செய்வார், அவருடைய பிளான் எல்லாம் நமக்கு வெளியரங்கமாக்கப்படாது, அதனுடைய ப்ளூ பிரிண்ட் எல்லாம் நம்ம கையில் தெரியாது. செய்வார்னா ஆமாம், விசுவாசித்தான் ஆகணும், அதற்கான ஏதுக்கள் இருக்காது, உள்ளங்கையளவு மேகம் எல்லா இடத்திலும் புலப்படாது. அவர் செய்வதற்கான ஆயத்த பணிகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்றது நம்ம கண்களுக்கு சில நேரம் தெரியாது. மலை முகடுகளுக்கு மேலாய் தண்ணீர் நிற்கிறது நோவாவுடைய காலத்தில், இதுதான் பீக், மவுண்டனோட பீக்குன்னு வைங்களேன். இதுக்கு மேலே தண்ணி, தண்ணிக்கு மேலே படகு இருக்குது, சுற்றி தண்ணி. நினச்சி பாருங்கள், தண்ணி வந்து தேங்கினா எவ்வளவு நாறும், மொத்த தாவரங்கள் அழுகி ஒரு நாற்றம், மிருக ஜீவன்கள் எல்லாம் எறும்பு கரப்பாம்பூச்சியில் எலியிலேருந்து யானை வரைக்கும் இவங்க கப்பலில் ஏற்றாத எல்லாம் செத்து நாறுது. பேழைக்குள்ளே அதை விட கண்டிப்பாக நாற்றம் இருந்திருக்கும். அந்த மிருகங்கள்லாம் எப்படி டாய்லெட் போயிருக்கும், அது உள்ள தானே போயிருக்கும், அதை யார் அள்ளுறது, இந்த பேழைக்குள்ளே இருக்கிற ஒரு குடும்பம் தான் அள்ளணும். நாற்றமே வாழ்க்கையாக இருந்திருக்கும் யாருக்கு, பேழைக்குள்ளே இருந்தவங்களுக்கு. ஜாலியாக மிதக்கினாங்கன்னு நினச்சி பார்க்குறீங்களா, உயிர் போயிருக்கும். ஒரு மனுஷால் பார்க்க முடியாது, ஒரு மரத்தை பார்க்க முடியாது, ஒரு கலரை அவங்க பார்க்கல. மேலே தெரிஞ்சால் வானம் ப்ளூ கலரில், கீழே பார்த்தா நாற்றம் பிடிச்ச தண்ணி. எத்தனை நாள், வருஷ கணக்காக, 300 நாட்களுக்கு மேலே. எவ்வளோ ஒரு டிப்ரெஷனாக இருந்திருக்கும், ஆண்டவரே
எங்க நிக்கிறோம், படகு மிதங்கி எங்க போயிருக்குது, எங்க வரப்போறோம், திக்கு திசை தெரியாது, எப்படி இருந்திருப்பாங்க. ஆனா தண்ணி வத்திக்கொண்டேதான் இருக்கு, வத்திக்கொண்டே இருக்கு. அவங்களுக்கு தெரியல, எப்ப தெரிஞ்சிச்சு தெரியுமா, டங்குன்னு ஒரு முட்டுச்சு, முட்டவனே ஒரு ஜர்க், பூமி எதிர்ச்சி வந்த மாதிரி இருந்திருக்கும். சோ தென் தி கேம் டு நோ தட், வாவ், தண்ணி அது வத்திக்கிட்டேதான் இருக்கு, வத்தும் போது தெரியாது, அவர் என்ன செய்யறாருன்றதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். நான் நம்பிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரு நாள் வரும், அந்த பேழையனுடைய அடிப்பாகம் அந்த முகனைய தட்டும் பொழுது, ஜர்க்காகும் பொழுது கண்டுபிடிச்சிடலாம், வாவ், ஆண்டவர் கிரியை செஞ்சிட்டாரு, என் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. சொல்லலாமா, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடுகிற ஓட்டம், நான் பண்ணுகிற ஜெபம் ஒரு நாள் கூட என் மடிக்கு திரும்பாது. சொல்லலாமா, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. எல்லாரும் சொல்லாமா, என்ன காரியத்திற்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறோமோ, நமக்கு தெரியாது ஆண்டவர் என்ன ஒர்க் ஆரம்பிச்சிருக்கிறார், தெரியாது. மண்ணை வெட்டும் பொழுது இஸ்ரவேலர்கள் சலித்து கொண்டு வெட்டியிருப்பாங்க, மண் வெட்டி இல்லாமல் எப்படி மண்ணை வெட்டுவான், ஒரு புல்டோசர் கூட இல்லை, நாங்கள் யுத்தத்துக்கு அல்லவா வந்தோம், கடப்பாறையும் மண் வெட்டியும் எங்க கிட்ட இல்லை ப்ரோ, ஈட்டியும் பட்டயமும் மட்டும்தான் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த மேட்ல எப்படி தண்ணி ஏறி வரும், அவருக்கு ஏதாவது அறிவு இருக்குதா, நீ செய், இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். தூக்கம் வர்ற வரைக்கும் தாகமும் அடங்கலை, களைப்பும் ஓயலை, தண்ணியும் வந்த பாடில்ல, தண்ணி வந்தா வருது செத்தா சாவரம், மயங்கி கண்ணை மூடுனா தண்ணி, இவர்களும் மிருக ஜீவன்களும் தாகம் தீர குடிக்கிற வரைக்கும் தண்ணி, அந்த தண்ணியை எதிராளியை இழுத்து கொண்டு வந்து வலையில போட்டுருச்சு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஊழியக்கார முகத்தை என்றைக்கும் நம்ம தரிசிக்கணும். ஊழியக்கார வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மனுஷ வார்த்தை அல்ல, அது தெய்வத்தின் வார்த்தை. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார், ஆனா என் கண்ணுக்கு அது தெரியாது. சில டைம் செஞ்சு ரெடியாவே வச்சிருப்பாரு, துறவு ரெடியா இருக்குது, ஆண்டவர் அவர் கண்களை திறந்தார், அதை பார்க்க முடியாதபடி சில நேரம் அந்த அவ்விசுவாசம், உலக பிரகாரமான மனிதர்களுடைய வார்த்தை எல்லாம் நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு மறைவு கட்டிடும். அப்ப விசுவாசம் பெருக பெருக பெருக, ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை பெருக பெருக, ஜபம் பெருக பெருக, அந்த கண்கள் திறக்கப்படும். திறக்கும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் இங்கதான் இருக்கும். அல்லேலூயா. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.